கல்யாணம் எதுவுமே பண்ணல பண்ணல என்ன மாதிரி இருக்குன்ற ஆசைப்படாதேன்றேன். இப்போ வந்து தவிடாளு ஓமரு கட்டமுக்கும் இந்த மூணு வராட்டி தான் இருக்கு. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு பெரியவர் வந்து நல்லாள் ஐயான் இருக்காங்க, அவங்க வந்து விருந்தினரில் இருக்காங்க காரியாபட்டியில். அவங்களோட புறா கூண்டு, ஹோமர் புறா, கட்டமுக்கு புறா, தவுடால் புறா, அடுத்து வந்து வெப்பர் கோழி, வெத்துக்கால் கோழி, வெத்துக்கால் சாவை சொல்லுவாங்க, அதெல்லாம் வளர்க்குறாரு. அதை பார்த்து வீடியோ எடுக்கிறதா இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். உங்கள் இடம் தானே இல்லை? இது சொந்த இடம் தான், அதனால தான் இங்கே இடத்துலேயே போட்டு வீடு போட்டிருக்கேன். இந்த நெட்டு வந்து என் தம்பி இடம், அந்த இது என் இடம். இப்போ எவ்வளோ நாளையா இங்கே இருக்கு இந்த இடத்துல? இங்கே வந்து இப்போ பார்த்து 30 வருஷம் வச்சுருந்தேன். நான் சின்ன பிள்ளைய பிடிச்சி இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த கோழி இதுக்காக வளர்க்குறது வந்து இப்போ அது 30 வருஷமாக வளர்த்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரே ஆளாக தான் இருக்கீங்க? ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். சின்ன வயசுலேருந்து? ஆமாம். கல்யாணம் எதுவுமே பண்ணல? பண்ணல. இப்போ நீங்கள் எனக்கு என்னண்ணாயா, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணலை, இப்போ இந்த மாதிரி இருக்கீங்கன்னா இதுக்கு என்ன காரணம்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாமையா? இதுக்கு என்ன காரணம், நான் வந்து சிறு வயசுலேருந்து அப்படியே தனியாகவே தெரிஞ்சிருந்தேன். கொஞ்சம் மரத்துலேருந்து விழுந்ததெல்லாம் உடல்நலம் பாதித்து இருந்தது. பனை மரத்தில்? ஆமாம். மரங்கள் நிறையா ஏறி நொங்கு வெட்டுறது, ஓலை வெட்டுறது, இந்த வேலையெல்லாம் நிறையா பார்ப்பேன் சிறு சில சின்னாளில் இருந்தேன். அதில் விழுந்ததில் வந்து விளாயெலும்பில் அடி வெட்டுச்சுட்டாங்க டாக்டரு. அதிலேருந்து அப்படியே நான் அப்படியே இருந்தோனே தனி அளவே இருந்து முத எல்லா வேலையும் பார்த்தேன். அப்புறம் இருக்க இருக்க கொஞ்சம் இழப்பு மாதிரி வந்துச்சு. அதனால் நமக்கு எதுக்கு நம்ம தனியால் என்ன வேலை செஞ்சு என்ன செய்ய போகிறோம்ட்டு புறா வளர்த்துக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு. செலவுக்கு வந்து இந்த புறா கோழி? ஆமாம், இதுக்கு தான். புறா வந்து குஞ்சு மட்டும் விற்பேன், பெரியவராக விற்க மாட்டேன். கோழி வந்து ரொம்ப தட்ட முடியாமல் வந்து கேட்குற அளவுக்கு கொடுத்து விடுவேன். இப்போ எப்படி தெரிஞ்சவங்க மட்டும் வந்து வாங்குவாங்களா, இல்லை தெரிஞ்சவங்க மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னாயா, இப்போ ஊருக்குள்ளே இருந்து மட்டும் வந்து வாங்குவாங்களா, இல்லை வெளியூர்லலாம் இருந்து வருவாங்களா, இல்லை எப்படியா? இது எங்கேருந்துலாம் வர்றாங்க? பூரா வெளியூர்லேருந்து அதிகமாக வராங்க. இங்கேருந்துலாம் வந்து வாங்க மாட்டாங்க. இது பூரா வெளியூர்லேருந்தே வராங்க. சில ஆளுகளை நான் திருப்பி விட்டுருவேன், கொடுக்க மாட்டேன்ட்டு. ரொம்ப தட்ட முடியாத ஆளுகளுக்கு, ரொம்ப தொலைவட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னா அவளுக்கு கொடுத்து விடுது. அதான் சரி. இப்போ சாப்பாடு இதெல்லாம் எப்படியா நீங்கள் செஞ்சே சாப்பிட்றீங்களா? சாப்பாடு நானே இப்போ இங்கே நானே செஞ்சு சாப்பிடுக்குறேன். இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும்யா, என்னென்னா இப்போ இந்த கேள்வி வந்து நான் எனக்காண்டி கேட்குற கேள்வி. இப்போ நீங்கள் இருக்கிற இடம், இந்த செட்டப்பு, இந்த சூழல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. நான் இப்போ எப்படி கேட்குறேன்னா, இப்போ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு, இப்போ இது இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க, இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா, இல்லை வேறு வழியில் தம்பி இப்படி தானே இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா, இல்லை என்ன மாதிரியான ஒரு சூழல்லையா இருக்கீங்க நீங்கள்? இது வந்து இப்போ நான் தனியாளனாலும் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் ஆகணும். என்ன பிடிச்சிருக்குன்றல்ல, வந்து வேற வழியும் கிடையாது. அதனால நம்மளா நீ இருக்க வரைக்கும் காலத்தை ஓட்டணும் இல்லையா, உடம்புல வச்சிருக்க வரைக்கும் வாழணும். அப்படின் போது அதுக்கான நம்ம பிழப்புக்கு எது வழியோ அதைத்தான் தேடிக்கிறணும். அது எனக்கு வந்து இதுதான், இந்த புறா கோழி தான் இதை வச்சுக்கிட்டு. ஏன்னா இன்னி போய் எனக்கு 57 வயசு ஆச்சு, இன்னி போய் நான் வேலை பார்க்க முடியாது. அதனால இதுகளை வளர்த்துக்கிட்டு புறா குஞ்சு வைக்க, இந்த கோழிகளை வந்து கொஞ்சம் கூடிருச்சுன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கழிக்கிறத கழிச்சிக்கிட்டு அப்படியே அதுகளுக்கு இறை வாங்கி போட்டுக்கிட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டுருக்கேன். நீங்கள் நாய் எதுவும் வளர்க்கலையா? நாய் நாய் வளர்க்கலாம். வளர்க்கல? ஏன்னா ஒரு நாளைக்கு சாப்பிடாம கூட இந்த வாழைப்பழம் பொறி கட்டில் இதில் வாங்கி சாப்பிட்டு படுத்துருவேன். நாய் இருந்தால் அதுக்கு சோறு போடணும். ஒரு நாள் கறி அடிக்கும் போய் 4 இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துக்கிடுவேன். அதுக்கு போடணும்ல, இதுக்காக வேண்டியது வளர்க்குறது. ஆமாம். கோழி குஞ்சுனா சும்மா இறைய மட்டும் போட்டு விட்டு, இது இருந்தால் கம்பு கிலோ 38 ரூபா வாங்கி வந்துருந்தா போட்டுக்கிருக்கேன். புறா கோழி அதை வாட்டி சாப்பிட்டுக்கிறோம், பிரச்சனை இல்லை. காலையிலையும் சாயந்தரமும் அள்ளி வச்சிருவேன். சரி. இப்போ கிட்டத்தட்ட இப்போ இங்கே இருக்கிற கூடு மட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கூடு பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 15 கூடு எல்லாமே நீங்களே செஞ்சீங்களா, இல்லை வெளியிலேருந்து ஆள்? இல்லை, கூடு நான் வாங்கிட்டு வந்தேன். ஆ, ஒரு நாளில் மூர்த்தின்னு சொல்லி பெரிய லெவலில் சேவை சண்டை விட்டுருவார். அவர் இப்போ ஒரு ஆளை சண்டை விட போக முடியாமல் வயசாகி போச்சு. இந்த கூடு அடித்து இந்த மாதிரி கொடுக்குறாரு. அவர்கிட்ட இருந்தே நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த மரம்லாம் எப்படி நீங்கள் முன்னாடியே வச்சதா, இல்லை எப்படி? அப்போ ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து
இப்போ இந்த இடத்துக்கான எனக்கு தெரிஞ்சு பெரிய அழகே இப்போ உங்க பின்னாடி வேப்பம் மரந்தேன். இது இந்த மரம் இல்லைனாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்கும் இந்த இடமே, நிழலும் இருக்காது. மரத்தை வச்சுதான் இந்த இருக்கலையே உட்காந்துக்கு இருக்கேன். அதை தான் கேட்குறேன். இந்த மரமே இல்லைன்னா இந்த பொருள் வளர்க்க முடியுமா? இந்த நிழல் இல்லைன்னா இந்த பொருள் வளர்க்க முடியாது. ஆமாம், நிழல் இருக்கிறதுனால தான் இந்த கோழி புறா வளர்க்க புறாவுக்கு வந்து கண்டிப்பாக நிழல் இருந்தால் தான் முட்டை வந்து பழுது இல்லாமல் பொறிக்கும். ஏன்னா ரெண்டு முட்டை தான் ஆகிடும், ரெண்டும் பொறிக்கும். இந்த நிழலே இல்லைன்னு சொன்னால் அது வந்து முட்டை கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து நீங்கள் அதாவது நீங்கள் சொல்றீங்கல்ல சின்ன வயசுலேருந்து நான் இங்கே இருக்கேன்னு சொன்னீங்களா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த இது வளர்ந்து மரத்தை வச்சிங்களா இல்லை முன்னாடி இருந்துச்சா? இது அதான் முளைச்சதுயா, ரெண்டு தாக்குன்னு ஒரு மரம் பெரிய மரம் இருந்துச்சு, அதை வெட்டி விட்டாக இந்த மரத்தை நான் வெட்ட விடாமே தடுத்து இந்த மரத்தை மரம் இல்லைன்னு சொன்னால் நம்ம முதல்ல வந்து கொடிக்காம மரம் இருந்துச்சு, அஞ்சு மரம் பெரிய பெரிய மரம், அதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இது உண்டாச்சு இந்த மரம். அதுக்கப்புறம் மூங்க மண்ணை வச்சுருந்தேன், மூணு பண்ணை இருந்துச்சு, அந்த வாய்க்காலை ஒட்டி ஒரு பண்ணை, இதுன்னு ஒரு பண்ணை, அந்த கடைசியில் ஒரு பண்ணை, கடைசியில் இந்த வேம்பு உண்டாக மூங்க மண்ணை கூட பட்டு போச்சு. இப்போ புறா வளர்க்குறீங்க இல்லையா, என்னென்ன வெரைட்டியான புறாலாம் வளர்க்குறீங்க? இப்போ வந்து தவிடால் ஓமர் கட்டமுக்கும் இந்த மூணு வெரைட்டி தான் இருக்குது. முதல்ல வந்து பிடாங்கு இருந்துச்சு, இது இந்த ஆஸ்திரேலியாண்டு ரெண்டு மூணு செட்டு வச்சுருந்தேன், லோட்டனு ஏழு செட்டு வச்சுருந்தேன், எல்லாம் காலி பண்ணிட்டேன். இப்போ இந்த மூணு வெரைட்டி. இது இதை இந்த மட்டும் இதை மட்டும் வளர்த்துட்டு ஏன் காலி பண்ணி எதுனா ஏதாவது காரணம் இருக்கும்ல? பிடாங்குங்கிறது வந்து சண்டை பயங்கரமாக போடுங்க, அடித்து ஒன்றோட ஒன்று டெய்லி சண்டை போட்டுக்கிறோம் கூட்டுக்குள்ள. குஞ்சு வேற பரா குஞ்சு கீழே விழுந்துச்சுன்னா அந்த குஞ்சை கொண்டு வரும், அடித்த கொத்தியை கொண்டு வரும். இதனால இது நமக்கு நஷ்டம் தானுட்டு அதை பூரா காலி பண்ணி. இப்போ எனக்கு என்னென்ன கேள்விப்பா, எப்படி சொல்கிறது, இந்த ஃபேன்சி புறாலாம் வளர்த்தோம்னாக்கும் ஓரளவு இந்த புறாங்களை விட அது வந்து கொஞ்சம் ரேட் வைஸ் கொஞ்சம் அதனால அதிகமாக விற்கலாம். விற்கலாம், அது நீ சொல்கிறது ரைட்டு, விற்றுலாம். இருந்தாலும் நமக்கு வந்து அது வந்து குஞ்சு வச்சு அது பரவாடி அப்புறம் தான் விற்க முடியும். இந்த தவிடால் வந்து அடி வரும் அந்த ஒன்றையும் எடுத்து காசு ஆக்கிடுவோம். அப்போ அதுகளுக்கு நம்ம இறை வாங்க, நமக்கு இறை வாங்கி போட நமக்கு காசு கிடச்சிக்கிறது இல்லையா, அதனால தான் பதினஞ்சு வயசுலேருந்து வளர்க்குறேன். இப்போ 57 வயசு. 57 வயசா? 57 வயசு. முதகனுக்குள்ளே மண்கூடு தான் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த கட்டடம் கட்டினேன். இந்த கட்டடமும் இப்போ இந்த வேட்டு போட்டத்தில் போச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்டடம் கட்டினேன், அது கட்டி ஒன்றும் இல்லாமல் மின் சேவர் விண்டு போச்சு, கட்டி ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே விண்டு போச்சு. விடுவோம் அப்படியே போட்டேன், அதில் எதுவுமே வளர்க்கலை. அதுக்கப்புறம் அதில் அந்த கட்டடத்தை கட்டி அதில் ஒரு 47 வரா வச்சு நின்றுச்சு. மே இருக்குள்ள ஒரே நாளையில் 37 வரா பிடிச்சிட்டாங்க. எனதையா புரியல, பிறா போய் மே இதில் மே இருக்குல வலைய அடித்து ஒரே நாளையில் 37 வரா பிடிச்சிட்டானுங்க. இது 10 பிறா இருந்தது, அதையும் பிடிச்சி வியாபாரிக்கு போட்டு விட்டு அதை குடன் ஆக்கிட்டேன். அதில் இந்த இதுகளுக்கு உள்ள இறா இதுகளை பூரா அதில் தான் வச்சுருக்கேன், அதுக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்காது. இப்போ இங்கே உங்களுக்கு திருட்டு இது மாதிரி எதுவும் போகுமா இல்லை எப்படியா? திருட்டு இதுக்கு முதல்ல நான் வளர்க்க ஆரம்பிச்சதுலேருந்து திருட்டுங்கிறதே போகலை. இந்த இப்போ வந்து 2 வருஷம் ஆச்சு. நைட்டு வந்து ஒரு கோழி ஒரு 5 புறா, 5 புறாவுமே ரிங்கு ரிங்கு காலில் ரிங்கு போட்ட புறா மட்டும்தான் பிடிச்சிருக்கானுங்க, மற்ற ரிங்கு போடாத புறாலாம் விட்டுட்டானுங்க. கோழி வந்து அது நாரலுக்காரு கோழி, அந்த கலவு போன கோழி, நல்ல மெயினான கோழி, அதை ஒரு கோழியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் வரலை. அதுக்கப்புறம் நானுமே சரியாக உறங்குறது இல்லை, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக இங்கேயே தான் தூங்கிடுவீங்க? எப் இந்த இறை வாங்க போகிறதுக்கு தான் கறி வெட்டி போவேன், மற்ற நேரம் பூரா அந்த இடம் தான். லைட்டெலாம் கரண்டெலாம் இருக்கா? இல்லை கரண்டெல்லாம் கிடையாது, கரண்டெலாம் கிடையாது. இது வந்து பெரம்போக்கு இந்த இடம் மட்டும், இது வந்து இந்த ஊரணியை சேர்ந்தது, அதனால கரண்ட் போட முடியாது. பட்டாடம் அந்த இருக்கு, அது ஊரம் பட்டாடம், அதில் கரண்ட் போடலாம். இதான் இருக்க வரைக்கும் நம்ம பிழைக்கலாம், அதனால இதுக்கு வந்து கரண்டெலாம் போட முடியாது. வேற அந்த ஊர்ல சின்ன பசங்க யாரும் அப்பப்பா வந்துட்டு போவாங்களா? இல்ல வர மாட்டாங்க. நீங்க மட்டும் தான் இந்த ஊர் பேக வர மாட்டாங்க, வெளியூர் பேக வந்தா தான். மற்ற இங்க உள்ள பசங்க போனா அடிப்பாருன்னு சொல்லி வர மாட்டாங்க. அதாவது இந்த ஒவ்வொரு ஊருக்குமே இந்த ஒரு ஐயா ஒருத்தர், எப்பவுமே வயசான ஐயா ஒருத்தர் இருப்பாரு. அங்க போனாலே இந்த பூச்சாண்டின்ற மாதிரி இந்த சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஊருக்கு எப்படின்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. சின்ன போய் வந்தாங்கன்னா எதாவது வந்து அவங்க மட்டும் தூக்கிட்டு போயிருவாங்க, அதனால எவனுமே இங்க அரட்டி பயமுறுத்தி வச்சிருக்கேன்.
ஐயா, இப்போ அந்த கோழிலாம் வளர்க்குறீங்க இல்லையா, ஜாதி கோழி ஜாதி சேவை எல்லாம் வளர்க்குறீங்களா, இது எப்படி பந்தயத்துக்குலாம் விடுவீங்களா இல்லை? அதெல்லாம் சண்டைக்கு போவேன், ரெண்டு அக்ரிமெண்ட்டுக்கு போக மாட்டேன். இந்த ட்ரோன் ஒன்னு சொல்லி நடத்துவாங்கள போலீஸ் பாதுகாப்போட, அதுக்கு போவேன். மட்டும் அக்ரிமெண்ட்டுக்கு போனோம்னா பாதுகாப்பு 15,000 வேணும் குறைஞ்சது, அது நம்மளால முடியாது, அதுக்காண்டி போக மாட்டேன். இப்போ சேவலை இப்போ நீங்கள் எடுத்து இது பண்ணீங்க இல்லையா, அந்த இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களே, சளி எடுத்து சளி, அது எப்படி டெய்லி எடுப்பீங்களா இல்லை? டெய்லி எடுத்துருவேன். டெய்லி எடுக்கணுமா? எடுத்தா கொஞ்சம் அதுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா அந்த சளி அதிகமாயிருச்சுன்னா கரெக்ட் வந்துடும். ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு வந்து சளி பிடிக்கும், அப்போ வந்து நம்ம அதை அன்றாடம் எடுத்துக்கறணும். மொத்தம் எத்தனை சேவை எத்தனை கோழியாக இருக்கும் உங்கள்கிட்ட? சேவலை வந்து இப்போ பெரிய சேவை வந்து ரெண்டு தான் இருக்குது, 3 இன்ச்சு ஒன்று ஒன்றுக்கு ஆகாதுன்ட்டு நேற்று 1,500 கொடுத்துட்டேன். இந்த பக்கத்து ஒரு பையன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். இப்போ வந்து ரெண்டு சேவை, இது ஒன்றும் இதுவுமே நான் 2,500 விட்டு வாங்கினதே. இப்போ சளி எடுத்தது அது வந்து என் வீட்டில் பிறந்தது. மொத்தம் எல்லாம் சேர்த்து 30-35 ரூபாய் இருக்கு. கோழி சேவை மட்டும் புறா மொத்தம் புறா 40 பேரா இருக்கு. 40 புறாவா 40 ஜோடியா? 40 புறா தான். 40 புறா தான். அப்புறம் ஒவ்வொரு கூண்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் புறாதே அடையும். ஆமாம் ஆமாம். எதுவும் சண்டை கண்டை போட்டுக்கிறாதப்ப இந்த அந்த கடைசி கூட இருந்தால் இப்போ சும்மா அடக்குவாருங்க. அதில் போன வாரம் வந்து 3 ஜோடி இருந்துச்சு, 3 ஜோடியும் காட்டு பூனை கடிச்சிருச்சு. அந்த சல்லடை இத்து போயிருந்துருக்கு, அதை காலை கொண்டை வச்சு பரண்டி ஓட்ட உலகம் அதில் போய் கடிச்சு கொண்டுருச்சு. அதனால் இப்போ அந்த கூட்டில் கண்ணி வச்சுருக்கேன், திருப்பி வரும். புறாலாம் வளர்க்குறீல்ல? ஆமாம். இந்த புறா வந்து இப்போ விற்பியலா இல்லை எப்படியா? இல்லை விற்கிறதுக்கு தான். இல்லை விற்கிறதுக்குன்னா நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து உங்கள் ஃபோன் நம்பர் எப்படி போட முடியாது, போட முடியல? ஏன்னா உங்கள்கிட்ட ஃபோன் வந்து எப்படி சொல்கிறது, நானே உங்கள்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி பேசி நான் வரல. இப்போ ஃப்ரெண்டு இருக்கார்ல, ஆதில் ப்ரோ இருக்கார்ல, இவர் தான் வந்து என்னை கூட்டிகிட்டே வந்தார் இந்த இடத்துக்கு. அவர் மூலமாக தான் நான் உங்கள்கிட்ட உங்களே பார்க்க வந்தேன். இப்போ நான் எப்படி உங்களை காண்டக்ட் பண்ணுறது? இப்போ யாராவது இப்போ நான் கீழே நம்பர் போட முடியாது, அப்போ நான் உங்களை எப்படி காண்டக்ட் பண்ணி எப்படி வந்து வாங்குறது? அது டவுட். ஓமர் தவிடாலன்னா நானே கொடுத்துருவேன். கட்டமுக்குன்னா மரத குமார்கிட்ட போய் கொடுத்துருவேன். அவ வாத்து விற்று விற்றாலும் சரி, அவ வச்சுக்கிட்டாலும் சரின்ட்டு அவகிட்ட ஒப்படைச்சிருவேன். ஏன்னா முதல் அவகிட்ட தான் அந்த கட்டமுக்கு பிறகு வாங்கினேன், அதனால அதை வந்து அவகிட்டே ஒப்படைச்சிருவேன். பட்டா பரவாடுன பட்டாவை கொண்டு அங்கே கொடுத்துருவேன். இப்போ என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? இப்போ இப்போ தவிடாலு குஞ்சு வந்து 150 ரூபா ஜோடி. சரி. ஓமர் வந்து பரவாடு டேச் வந்துருச்சா, அதாவது கொஞ்சம் வெளியில் வர ஸ்டேஜில். ஆமாம். சரி. அந்த டேஜில் 500-600 ரூபான்னு கொடுக்குறேன். சரி. கட்டமுக்கு வந்து 1,500 ரூபா. ஆமாம். அதுவும் பெரும்பாலும் வெளியில் கொடுக்க மாட்டேன். ஆமாம், பரவாடுன பட்டா பெரும்பாலும் வெளியில் கொடுக்க மாட்டேன், அது மருதையில் குமார் கிட்ட போய் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி வாங்குறது உங்கள்கிட்ட? இப்போ வாங்கணும் புறா வாங்கணும் இல்லை இந்த இடத்த பார்க்க வரணும்னா எப்படி வர்றது, அதை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட அதாவது எத்தனை பேர்னா ப்ரோ, அதாவது நான் ஃபஸ்ட்டு ப்ரோவை பிடிச்சேன், ஆதில் ப்ரோவை பிடிச்சேன், அவர் இன்னொரு அண்ணனை பிடிச்சி, அந்த அண்ணன் இன்னொரு அண்ணனை பிடிச்சி, மொத்தம் 3 பேரை பிடிச்சி கடைசியில் ஐயா வந்து பார்க்க வந்திருக்கோம். அதனால் ஐயா எப்படி சொல்கிறது, இந்த வடிவேல் காமெண்டில் சொல்கிற மாதிரி ஐயா அவரையெல்லாம் பார்க்க முடியாது, அவர் டேஞ்சர்ஸ் ஃபுல் அப்படின்ற மாதிரி ஐயாவை பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். இது சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். இப்போ உங்களை எப்படி பார்க்க வர்றது? இப்போ இங்கே வர்றவங்க எல்லாருமே எப்படின்னாயா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கேன்னா ஒரு அன்பு தான். இப்போ ஐயாவை போய் பார்க்கணும், அந்த இடத்த போய் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ ஐயா வந்து எதுக்கு யோசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐயா வந்து எப்படின்னா, இப்போ இந்த புறா இந்த கோழிங்க இந்த இயற்கை இவங்க கூட அது பாட்டில் அவர் பாட்டில் அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்றிருந்தே பழகிட்டாரா? இப்போ அடுத்தடுத்து அவங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தொந்தரவாக வந்துடும், புரியுது? அவங்களுக்கு இப்போ ஏதாவது முக்கியமான வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நைட்டு 11 மணிக்கு போன் வருது, நம்ம அசந்து உறங்குவோம். ஆமாம். அந்நேரம் போன் வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன என்னமோ ஏதாண்டு எடுத்தோம்னா கடைசியில் எனக்கு கோழி விடுங்க புறா விடுங்கன்றாங்க. அவனும்போது நமக்கு மிஸ்ஸாக இருக்கு இல்லையா? அதுக்கு தான் வேற ஒன்று. ஒருவேளை நீங்கள் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் கிடையாது. அதாவது என்ன மதுரை டிஸ்ட்ரிக்ட்? அப்போ சிவகங்கையா? விருதுநகர். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில், அதாவது மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமா காரியாப்பட்டி? இருக்குண்ணே. மதுரையிலேருந்து 30 கிலோமீட்டர் காரியாப்பட்டி. காரியாப்பட்டியிலேருந்து ஐயா எந்த ஊர் பெரியா? வக்கணாங்குண்டு. வக்கணாங்குண்டா? வக்கணாங்குண்டுன்ற இடத்துல வந்து நல்லக்கண்ண ஐயா வீடு. நல்லக்கண்ண தனியா பேர்? நல்லாள். நல்லாள். நல்லாள் ஐயா வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. நீங்கள் ஒருவேளை வர்ற மாதிரி இருந்தால் வேறு வழி கிடையாது, காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறதா இல்லை. ஏன்னா எங்களுக்கே காண்டாக்ட் நம்பர்னா ஐயா கொடுக்கல, அதனால் அந்த இதை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் வந்து பார்க்கணும் ஐயாட்ட புறா எதுவும் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் லொக்கேஷன் வேணால் கூகுள் மேப் லொக்கேஷன் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், அதை வச்சு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியா.